நம்ம வந்து இந்த மூனிஃபையோட பாய் வீட்டு கல்யாண பிரியாணி மசாலா யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இன்ஸ்டாவில் நெட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. பிரியாணி வந்து பாய் வீட்டு பிரியாணி மாதிரியே இருக்குது டேஸ்ட்டு அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ இதை வச்சு இன்றைக்கி செஞ்சு பார்க்கலாம், ரியலாக அந்த டேஸ்ட்டில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 1 kg பிரியாணிக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 1/2 kg, 1 kg, 2 kg பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு மாமி இதில் நெய்யும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பட்டை லவங்கம் போட்டுக்கிறேன். எனக்கு இந்த பட்டை லவங்க ஃப்ளேவர் பிடிக்காததுனால நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரட்டும். இதில் ரைஸ் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. ஆக்சுவலாக இந்த பிரியாணி மசாலா எப்படி இருக்குன்னு தெரியல, ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இவங்களோட நேட்டிவ் எங்கே செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வருது இந்த ப்ராடக்ட்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 grams வந்து 165. இந்த ப்ராடக்ட் எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு இதோட லிங்க்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு கூப்பன் ஒன்று இருக்குது. ஸோ சிக்கன் 65 மசாலா வந்து ஃப்ரீயாக வரும், ஒரு 50 gram. நான் இது ரெண்டுத்தையும் சேர்த்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆனியன் நல்லா சாட்டே ஆகட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். இதோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நான் ஒரு 2 பச்சை மிளகாய் உடச்சி எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜிலே புதினாவும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஆக்சுவலாக இந்த சிங்கிள் பேக்கை ஓப்பன் பண்ணாலே பார்த்தீங்கன்னா 2 packets கொடுத்துருக்காங்க. ஸோ 100 gram வந்து 50-50 பிரித்து 2 packets கொடுத்துருக்காங்க. 1 kg 50 gramsே ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. 50 gramsே போதும்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் 2 kg போடுறீங்கன்னா 100 gram அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணிக்கணும். 1/2 kg போடுறீங்கன்னா ஒரு 25 grams அந்த மாதிரி மசாலா யூஸ் பண்ணிக்கணும். மசாலா பார்த்திங்கன்னா நல்லா சாட்டே ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த பிரியாணி மசாலா வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த மசாலாவை ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது பட்டை, லவங்கம், ஏலக்காய் அந்த மாதிரி எல்லாத்தையுமே இவங்களே அரைச்சி இந்த மசாலா ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்மெல்லும் அப்படி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் இந்த பேக்கெட்டை ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஒரு 100 gram கிட்டே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நான் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சிக்கன் போட்டுட்டு. இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் சுட தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் நான் வந்து சுட தண்ணி ஊற்றுனதுனால சிக்கன் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 5 minutes இதை மூடி வச்சிடலாம். வச்சுருக்கேன்ல, இதை நல்லா கொதிக்கட்டும். ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணிக்கு. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சு வருது. ஸோ இந்த டைமில் வந்து ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸுக்கு தேவையான சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் வந்து ஒரு 80% குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ரைஸை வந்து கிரேவி கூட மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு தம் போட்டுற வேண்டியது தான். நல்லா வெந்துருச்சு ரைஸும், 80% வெந்துருச்சு. ரைஸை வந்து கிரேவியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு ரைஸ் போட்டாச்சு. இதை வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். க்ளோஸ் பண்ணிட்டோம். இது மேலே வந்து தம் வைக்கணும். ஸோ நம்ம ரைஸ் பாயில் பண்ண வச்ச தண்ணியே வந்து இது மேலே வச்சிடலாம். வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு
10 minutes கழிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு முஸ்லீம் ஸ்டைல்ல இருக்கா இல்லையான்றத நான் உங்ககிட்ட சொல்றேன் பிரியாணி நான் இப்ப டேஸ்ட் பண்ண போறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஒன்றும் இல்லை லைக் முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது அது வந்து வேறு லெவலில் இருக்கும் இந்த மசாலா யூஸ் பண்ணி பண்ணதுனால எனக்கு என்னமோ அந்த டேஸ்ட் கிடைக்கல அப்படின்னு தோணுது சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க இல்லை வாங்கி ட்ரை பண்ணணும் லைக் இன்ஸ்டா யூடியூப்லலாம் எல்லோரும் ரிவ்யூ பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா வேணால் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா ரைஸு சிக்கன் இதெல்லாமே நல்லா குக்காக இருந்துச்சு எனக்கு வந்துட்டு மொக்கையாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு பட்டு நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் லைக் இது முஸ்லீம் ஸ்டைல் மாதிரி இருந்துச்சா இல்லை நான் சொன்னது தான் கரெக்டாக இருந்துச்சான்னு சொல்லிட்டு இதான் ஃபஸ்ட் டைம் பிரியாணி அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா இந்த மசாலாவை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணி செஞ்சு பார்க்கலாம் ப்ராடக்ட் டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குற லிங்க்கு வேணுன்றவங்க பார்த்து வாங்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ